உச்சநீதிமன்ற ஆணைப்படியே செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை ஆய்வு நடத்தியுள்ளதாக கூறியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, செந்தில் பாலாஜி மீது 4 ஆண்டுகளுக்கு முன்பே வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, உச்சநீதிமன்ற ஆணைப்படியே செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை மேற்கொண்டு சிறைப்பிடித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். 2 ஆண்டுகளில் டாஸ்மாக் பார் மூலம் பல கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டிய பழனிசாமி, புதிய வழக்குக்காக செந்தில் பாலாஜி கைது செய்யப்படவில்லை எனவும் அவர் மீது 4 ஆண்டுகளுக்கு முன்பே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்தார். அமலாக்கத்துறை தங்கள் கடமையை செய்திருப்பதாகவும் அவரை சிறைப்பிடித்த போது அப்படியென்ன மனிதுரிமை மீறல் நிகழ்ந்துவிட்டது எனவும் கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, செந்தில் பாலாஜியை சிறைப்பிடித்துள்ளதன் மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அவரது அமைச்சரவை சகாக்களும் பதறிப்போயுள்ளதாக தெரிவித்தாா்.